வணக்கம் மக்களே. 1920 ஜான் 16, பாப்பம் பட்டியில இருக்க மரம் செடி கொடிகள் நிறைந்த ஒரு பகுதியில ஒரு பையன் மாடு மேய்க்க போறான். அங்க எதையோ பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அவன் மேய்க்க வந்த மாடு ஆடு எல்லாத்தையுமே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போறான். அவன் அவனோட அம்மா கிட்ட போய் தான் ஒரு எரிந்த காரை பார்த்ததாகவும் அதுக்குள்ள ஒரு மனிதன் கருகி இறந்து கடப்பதாகவும் சொன்ன உடனே அவங்க அம்மாவும் அந்த பையனும் பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இந்த கேஸ் தமிழ்நாடு லெவல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. ஏன்னா ஒரு நாள் லாயரோட ஃபீஸ் 6500 கொடுத்துருக்காங்க. வெறும் 6500 தான் பாக்குறீங்களா? அந்த காலத்துல 1920 ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலையே 24 ரூபாய். அப்போ ஒரு நாள் லாயர் ஃபீஸ் 6500 எல்லாரும் திரும்பி பார்க்கதானே செய்வாங்க. ஒரு கொலைய செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்க தண்ணிய போல காச செலவு பண்ண சூலூர் சுப்பாராவ் கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து திவான் பகதூர் பட்டம் பெற்றவர் தான் லட்சுமி நரசிம்ம ஐயர். இந்த பட்டம் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. தேசத்துக்காக தனிநலம் மற்றும் பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய ஒரு தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் இது. அது மட்டும் இல்லாம லட்சுமி நரசிம்ம ஐயருக்கு கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்க வட்டாரங்கள்ல கிட்டத்தட்ட 600 மேல் ஏக்கர்கள் சொந்தமாக இருக்கு. கந்தாயம் கட்டினால் நில உரிமை என்ற திட்டத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி குவிச்ச நிலங்கள் தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இப்ப இருக்க முக்கியமான பிளேசஸ்ல இருக்க எல்லா இடங்களும் அந்த காலத்துல லட்சுமி நரசிம்ம ஐயரோட ஃபேமிலிக்கு சொந்தமா இருந்தது. இப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்ம ஐயரோட பேரன்தான் சூலூர் சுப்பாராவ். தாத்தாக்கு அப்படியே ஆப்போசிட் பர்சனாலிட்டி தான் சூலூர் சுப்பாராவ். மது மாது அது மட்டும் இல்லாம பணத்திமிருன்னு ஒரு மைனரை போல ஊர்ல சுத்திட்டு இருந்தார். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் தன்னோட மகள் சுப்பாராவ் கண்ணில் படக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது போலதான் தான் போற இடத்துல எல்லாம் தனக்கு என்ன தேவையோ அதை அடையாம விடுறது இல்ல. சோ அவரோட வாழ்க்கையில எந்த விதமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாம வளர்க்கப்பட்டும் வாழ்ந்துட்டும் இருந்தவர் தான் சூலூர் சுப்பாராவ். இந்த நிலையில கோயம்புத்தூர்ல இருக்க ரொம்ப ஃபேமஸ் ஆன போட்டோகிராஃபர் தான் குருசாமி. ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சன் குருசாமி. இவரோட மகள் கிருபாபாய் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகான பெண்ணாவான். சூலூர் சுப்பாராவ அந்த காலத்துல எப்படி கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுமோ அதே மாதிரிதான் குருசாமி. ஏன்னா அந்த காலத்துல போட்டோகிராஃபின்றதே ஒரு ரேரான ப்ரொஃபஷன். அதனால போட்டோனாலே குருசாமி தான் கோயம்புத்தூர்ல. ஒரு நாள் குருசாமி தன் மகளோட கடை வீதிக்கு போயிருக்க போது சுப்பாராவ் கண்ணுல கிருபாபாய் படுறாங்க. கிருபாபாய பார்த்ததுல இருந்து கிருபாபாய் தனக்கு தானு முடிவு பண்ணிடுறாரு சுப்பாராவ். இந்த விஷயம்ல அரசல் புரசலா குருசாமியோட காதல விழவே குருசாமி உடனே சுப்பாராவோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அவர் கேட்ட விஷயம்னா உண்மையான கேட்ட உடனே, ஆமா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ, உனக்கு எவ்வளவு நகை வேணுமோ, உனக்கு என்கிட்ட இருக்க சொத்து எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா உன் பொண்ணு எனக்கு வேணும்னு ஃபேஸ் டு ஃபேஸ் கேக்குறாரு சுப்பாராவ். இதை கேட்டு கோபமான குருசாமி சுப்பாராவோட சட்டையை புடிச்சு, உனக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா, இப்பவே கட்டித்தரேன், ஆனா இந்த மாதிரி ஒரு நினைப்போட என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணினா பிரச்சனை வேற மாதிரி போயிடும்னு மறந்து ஒரு அப்பாவுக்கு வரக்கூடிய நியாயமான கோபத்தை காட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன குருசாமி இந்த விஷயம் வெளியில இருக்க ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி தன்னோட மகள் கிருபாபாய்க்கு ஒரு நல்ல மாப்பிளைய அர்ஜென்டா செட் பண்ணி குடிக்கிறாரு. ஒரு நல்ல சம்மதமா அமையவே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் துவங்குறாங்க குருசாமி ஃபேமிலி. கல்யாணம் நடக்க இன்னும் 10 இருக்கிற நேரத்துல ஜான் 14, 1920 பொங்கல் அன்னைக்கு 3 குருசாமி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம்னு விசாரிச்சதுல 3 பாப்பம் பட்டியில இருந்து வந்ததாகவும் தான் ஊர்ல பாப்பம் பட்டியில தேர் இருக்கிறோம், சோ நீங்க தான் வந்து போட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இத கேட்ட குருசாமி, இந்த வேலையை என்னால இப்ப பண்ண முடியாது, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வேற வரப்போகுது, சோ நான் வரலன்னு ரிஜெக்ட் பண்றாரு. பட் அவங்க 3 ரொம்ப கெஞ்சி,
நாங்க உங்களோட சாலரிய டபுளா கூட குடுக்கறோம், ப்ளீஸ் சார் இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டாங்கன்னு ரொம்ப கெஞ்சாவே குருசாமி ஒத்துக்கிட்டு அவங்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரியா இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு குதிரை வண்டி உங்க வீட்டுக்கிட்ட வந்துரும், நீங்க அதுல ஏறி வந்துருங்கன்னு அந்த 3 பேரும் கிளம்புறாங்க. ஈவினிங் 5 மணிக்கு கரெக்டா குதிரை வண்டியும் வருது. ஆளரவம் இல்லாத ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வந்த அந்த 3 பேர் கிட்ட குருசாமி ஏன் இந்த மாதிரியான ஒரு காடான இடத்துல வெயிட் பண்ணும்னு கேட்டதுக்கு, இந்த இடத்துலதான் மக்கள் எல்லாம் தேர் தூக்கிட்டு வருவாங்க, அதை நீங்க போட்டோ எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அவரும் வெயிட் பண்றாரு, டைம் ஆகுது ஆகுது ஆகுது, 9:00 ஆயிடுது, இந்த இருட்டுல போட்டோன்னா எடுக்க முடியாதுன்னு கிளம்புற நேரத்துல ஸ்பீடா ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து 3 பேர் இறங்கி குருசாமி அடிச்சு இழுத்து அந்த காருக்குள்ள போட்டுட்டு கிளம்புறாங்க. அந்த காரை ஓட்டுனது வேற யாரும் இல்லை, சூடு சூப்பரா. கொஞ்ச தூரம் போனதுமே குருசாமி அடிச்சே கொண்டுட்டு அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம அந்த கார்லயே வச்சு எரிச்சிடுறாங்க. போட்டோ எடுக்க போன ஹஸ்பண்ட் என்ன வீட்டுக்கு இன்னும் திரும்ப வரலையேன்னு பதறி போன குருசாமியோட வைஃப் தன்னோட மகனான செபாஸ்டியன அந்த தேர் இருக்கிற ஊரா சொல்லி கூட்டிட்டு போன ஊருக்கு போய் விசாரிக்கிறாங்க. அங்க போய் கேட்ட போதா நாங்க எந்த விதமான ஒரு போட்டோகிராஃபரையும் வராங்க. இது ஒரே கேஸ் தெரியாம வேற வேற நினைச்சு போலீஸ் இந்த கேஸ ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு ஊருக்குள்ள ஆள் மிஸ்ஸிங், இன்னொன்னு காருக்குள்ள டெட் பாடியை வச்சு சேர்த்து எரிக்கப்பட்டு இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த கேஸ் கிணத்து கடவுல இருக்க சுந்தரம் பிள்ளை காதுல போய் விழுது. இவர் யாருன்னா ஒரு டிடெக்டிவ். பெரிய பெரிய கிரைம் கேசஸ் கூட சின்ன சின்ன க்ளூஸ வச்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டு டிடெக்டிவ் ஆனவரு, அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு டிடெக்டிவ் ஆனவர். இந்த கேஸ பத்தி கேள்விப்பட்டதும் கிணத்து கடவு சுந்தரம் பிள்ளை அவராவே தானா இன்வால்வ் ஆகுறாரு. யாருக்கும் தெரியாம குருசாமியை கூட்டிட்டு போக காலையில வந்து கதவை தட்டினதுல இருந்து ராத்திரி குருசாமி இப்படிதான் இருந்திருப்பாருன்ற வரைக்கும் 10 பேஜுக்கு இந்த கேஸ்க்கு தேவையான எவிடன்ஸ கலெக்ட் பண்றாரு கிணத்து கதவு சுந்தரம் பிள்ளை சூலூர்லயே. அதுக்கப்புறம் அதை கமிஷனர் கிட்டையும் சப்மிட் பண்றாரு. அந்த 10 பேஜ் க்ளூஸ் அண்ட் எவிடன்ஸ்ல ரொம்ப முக்கியமான க்ளூ என்னன்னா, அந்த கார்ல எரிஞ்சிருந்த டெட் பாடி கட்டி இருந்த வேட்டில ஒரு பகுதி மட்டும் எரியாம இருந்திருக்கு. அந்த பீஸ் ஆஃப் வேட்டில அந்த காலத்துல துணி துவைக்க வண்ணார் கிட்ட கொடுத்தா அவங்க வாங்குற துணியோட கார்னர்ல ஒரு மார்க் போடுற பழக்கம் வச்சிருந்தாங்க. அந்த மார்க்கை யூஸ் பண்ணி யார் அந்த துணியை துவைச்சா, யாரோட துணியை அவங்க துவைச்சாங்கன்னு விசாரிக்கும் போது அது குருசாமியோட வேட்டி தான் கன்ஃபார்ம் ஆகப்படுது. பிளஸ் அந்த எரிந்து கிடந்த பாடிய குருசாமி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணும் போது அது குருசாமி தானும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. உடனே ஊர் மக்கள் குருசாமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸோட பார்வை எல்லாம் சூலூர் சுப்பாராவ் மேல திரும்பு. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாருக்குமே சூலூர் சுப்பாராவ் மற்றும் போட்டோகிராஃபர் குருசாமி நடுவுல பிரச்சனை இருக்கிறது தெரியும். இறந்தது போட்டோகிராஃபர் குருசாமி, கொன்னது சூலூர் சுப்பாராவ்னு தெரிஞ்சாலுமே போலீஸ்க்கு கரெக்டான எவிடன்ஸ் வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் குருசாமியோட வைஃப், அன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு 3 பேர் வந்து கதவு தட்டினாங்க, அந்த 3 பேருமே நான் கிளியரா பார்த்தேன், அதுல ஒருத்தன் தான் சூலூர் சுப்பாராவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அவன் சிங்காநல்லூர்ல பெட்டி கடை வச்சிருக்கிறதா அவங்க ஒரு க்ளூ தரவே போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் பொன்னுசாமி, மீதி 2 பேர் முகமது கவுஸ் மற்றும் நஞ்சப்ப செட்டி, அவங்க 2 பேரும் கூட அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. போலீஸ் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சதால இவங்க 3 பேரும் சூலூர் சுபாராவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அடியாட்களாகவும் வேலை செஞ்சு இருப்பதா சொல்றாங்க. அதோட சூலூர் சுபாராவ் குருசாமி கிட்ட குருசாமியோட பொண்ணை கேட்ட உடனே குருசாமிக்கு கோபம் வந்து சுபாராவோட சட்டையை புடிச்சு திட்டி உனக்கு பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட உடனே தன்னோட வாழ்க்கையில் நடந்த முதல் புறக்கணிப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தாங்க முடியாத சுபாராவ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்பவே குருசாமியை கொல்ல பிளான் பண்ணி கொல்றாரு. இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க இந்த 3 பேர். உடனே போலீஸ் சுபாராவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாத சுபாராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சென்னைக்கு போய் பெஸ்ட் கிரிமினல் லாயரான சிவி வெங்கட்ராமன் ஐயங்கார ஹையர் பண்றாங்க. இவர் மிகப்பெரிய கிரிமினல் லாயர். இதை கேள்விப்பட்ட கோயம்புத்தூர் போலீஸ் இந்த கேஸ் ரொம்ப பெரிய லாயர் ஹேண்டில் பண்றாரு, அதனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நம்ம ஸ்ட்ராங்கா வைக்கணும்னு ER அஷ்பன
அப்பாயிண்ட் பண்றாங்க. ER அஷ்பன்ற லாயரும் மிகப்பெரிய லாயர் தான். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் எத்திராஜ்னு இருக்காரு. அவர் தான் அவருடைய மிகப்பெரிய சப்போர்ட். அவங்களுடைய வாத திறமையால் குருசாமி வேட்டில இருக்க இனிஷியல் மார்க் சுப்ராவோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் தந்த வாக்கு மூலம் மற்றும் சுப்ராவோட மோசமான நடவடிக்கைகள். இதுல ரொம்ப முக்கியமான சாட்சி என்னன்னா, ஒரு கார்ல குருசாமியோட பாடியை வச்சு எரிச்சாங்கல்ல, அது ஒரு ரெண்டல் கார். அந்த ரெண்டல் காரை அந்த ஓனர் கிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்தது சுப்ராவோட மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் தானு அந்த ரெண்டல் காரை தந்த ஓனரே வந்து சாட்சி சொல்லவே ஜட்ஜ் இது நல்லா விசாரிச்சு சுப்ராவ் அண்ட் மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு அவங்க நாலு பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறாரு. இது மிகப்பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவா மாறுது சுப்ராவோட வக்கீலான சிவி வெங்கட்ராமனுக்கு. ஏன்னா அவரு மிகப்பெரிய கிரிமினல் லாயரா இருந்தாரு சென்னையில. அப்படி இருக்கும்போது இந்த தோல்வியை அவரால் ஒத்துக்க முடியல. அவர் எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் தோத்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தோல்வியை அவரால் ஒத்துக்க முடியல. அதனால சூலூர் சுப்பாராவ் கேஸ் மேலே முறையீடு செய்து தன்னோட பிரிட்டிஷ் லாயர் ஃப்ரெண்டான நார்டனோட இணைகிறாரு சிவி வெங்கட்ராமன். சிவி வெங்கட்ராமனே ரொம்ப பெரிய கிரிமினல் லாயர். அவருக்கே ஹெல்ப் வேணும்னு இன்னொரு ஃப்ரெண்ட் லாயரை கூட்டிகிட்டு வரும்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க, அந்த ஃப்ரெண்ட் எவ்வளோ பெரிய கிரிமினல் லாயராக இருக்கணும். ஒரு பவுன் நகையை 24 ரூபாவா தான் இருக்கும் போது இந்த லாயருக்கு தான் 6,500 ரூபீஸ் ஃபீஸா ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு பெரிய பெரிய லாயர்ஸும் கை கோர்த்ததும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு கூடிய சீக்கிரம் சூலூர் சுப்பாராவ் ரிலீஸ் ஆயிடுவாருன்னு. அது போலவே லாயர் நாட்டனோட வாதத்துல ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் ஆசைப்படுறானா அந்த பொண்ணை தானே கடத்தணும், சம்பந்தமே இல்லாம ஏன் அந்த பொண்ணோட அப்பாவை கடத்தணும். ஃபர்ஸ்ட் லாஜிக், கார் எரிஞ்சிருச்சு உள்ள இருக்க டெட் பாடியும் எரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த டெட் பாடியில இருக்க வேட்டில இருக்க ஒரு சின்ன பகுதி மட்டும் எப்படியா எரியாம இருக்கு, இதை நம்பவே முடியல. செகண்ட் லாஜிக், சுப்பராம் வீட்ல இருந்த 5 காரும் குருசாமிய கொலை செய்யும் போகும்போது சர்வீஸ்க்கு போன ரிசிப்ட் சப்மிட் பண்ணப்படுது கோர்ட்டுக்கு. சோ சுப்பாராம் எங்கும் வெளியில போகல. அது மட்டும் இல்லாம வாடகைக்கு தான் கார் எடுத்தோம்னு சுப்பாராவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வாக்கு மூலமும், நான் தான் சுப்பாராவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாடகைக்கு கொடுத்தேன்னு அந்த ஓனர் சொன்ன வாக்கு மூலமும், போலீஸ் விரட்டி வாங்கின வாக்கு மூலம் தான் சொல்றதோட முக்கியமா, போட்டோகிராஃபரான குருசாமியோட மகள் கிருபாபாய்க்கு இதுவரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட சுப்பராவால வந்தது இல்லை. இப்படி இருக்கிற நிலையில சுப்பராவ் ஒரு நிரபராதின்னு வாதம் செய்து தன்னோட வாதம் திறமையால் மற்றும் அவர் சொன்ன லாஜிக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கிறதாலேயே சுப்பராவ் மற்றும் அவரோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் விடுதலை செய்யறாங்க. ரிலீஸ் ஆகி கோர்ட்ல இருந்து வரும்போதே 1920s ரொம்ப மதிப்பிற்குரிய பணமான 100 ரூபாய் நோட்டை சுருட்டி வாயில வச்சுக்கிட்டு புகைப்பிடித்துக்கிட்டே வந்து கார்ல உட்கார்றாரு சுப்பாராவ். அடுத்த நாளே இந்த விஷயம் ரொம்ப வைரல் ஆகி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸா போடப்படுது. இதுக்கப்புறமாவது சுப்பாராவ் மாறுவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அவனோட ரொட்டீன் லைஃப ரொம்ப ஜாலியா மறுபடியும் என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிற நிலையில அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. குதிரை வண்டியில போயிட்டு பாதையில ரெண்டு பக்கம் நடந்து போற மனுஷங்க மேலையும் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே போறது. அப்படி எப்பயும் போலவே ஒரு நாள் வழியெல்லாம் சாட்டையை வீசிட்டு போகும்போது சூலூர்ல இருக்க ஒரு முக்கியமான பதவியில இருக்க அரசியல்வாதி மேல அந்த சாட்டை பற்றுது. இது பெரிய ப்ராப்ளமாவே மாறிடுது. அதனால பயந்துகிட்டு கொஞ்ச நாள் சூலூருக்குள்ள இல்லாம பாப்பம்பட்டியில இருக்க தோப்பு வீட்லயே கொஞ்ச நாள் இருக்காரு சூலூர் சுப்பாராவ். அப்படி இருக்கும் போது சுப்பாராவ் கண்ணுல ஒரு சினிமா போஸ்டர் ஒரு நாள் படுது. அதுல ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க ரத்னாபாய். அவங்க மேல கண்ணு வச்சு அவங்கள அடையறதுக்கான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது சுப்பாராவோட கசினுக்கும் அவங்க மேல ஆசை இருக்குன்னு. இது ரெண்டு பேருக்கும் தெரிய வந்து அண்ணன் தம்பிக்குள்ள கை கலப்பு உருவாகுது. ஆனா இந்த தடவை சுப்பாராவுக்கு ஒரு விதமான பயம் உருவாகுது. ஏன்னா தன்னை எதிர்கொள்றது தன்னோட சொந்த பங்காளி, அதாவது கசின். தன்னோட கசினுக்கு சுப்பாராவோட வீக்னஸ் எல்லாம் தெரியறதால சுப்பாராவ் பயந்துகிட்டு தோப்பு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சான். ஆனா சுப்பாராவ் நினைச்ச மாதிரியே அவரோட கசின் சுப்பாராவ கொல்ல சில ஆட்களை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் நைட் 11 o'clock போல சுப்பாராவோட தோப்பு வீட்டுக்குள்ள போனா அங்க சுப்பாராவ் கைத்துக்கட்டு மேல குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தாரு. அவருடைய நெஞ்ச தொலைச்சு முதுகு வழியா 2 அடி நிலத்துக்குள்ள இறங்கின கடப்பாறையால அவரு கொடூரமா சாகுறாரு கசின் கையாலேயே. ஒரு போட்டோகிராஃபரோட பொண்ணு மேல ஆசைப்பட்டு அது மூலமா பல பாவங்கள் செய்து கடைசியில ஏதேதோ வழியில போய் தன்னோட கசினோட கையாலேயே 26 வயதுல இறந்தாரு சுப்பாராவ். தவறுகளுக்கு தான் மன்னிப்பு, பாவங்களுக்கு அது இல்லை, தண்டனை மட்டுமே. சொத்துல மிகுந்தவரு சூலூர் சுப்பாராவ். ஐயோ சுப்பாராவ், பொய்யாகி போனீரே.
நன்றி, வணக்கம்.